சார் நான் செஞ்ச சின்ன உதவிக்கு இவ்வளவு பெரிய சன்மானம் கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இல்ல கண்ணா, நீ பண்ணது சின்ன உதவி இல்ல. நீ பண்ணது பெரிய உதவி. கரெக்டான டைம்ல ஹாஸ்பத்திரியில சூப்பர் மணிட்ட கையெழுத்து வாங்கினது. அதே கரெக்ட் டைம்ல போய் அந்த வீட்டுல சர்டிபிகேட் கொடுத்து குடும்பத்துல குழப்பத்து விட்டு பண்ணது. உன்னோட கரெக்டான டைமிங் செஞ்சுக்கு தான் இந்த அவார்டு. என்ஜாய் பண்ண சார். இந்த மாதிரி ஒர்க் அடிக்கடி இருந்தா சொல்லுங்க சார். ச
சொல்றா மச்சான், அப்புறம் பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு? இது கோபாலையா? கோபால என்னடா பண்றீங்க? டேய், இங்க ஒரு சின்ன தகவல் ஒளிபரப்பு வருது. நான் தகவலை சேகரிச்சுட்டு உன்னை கூப்பிடுறேன். ஆ, வை. அப்புறம் வா கயல். என்ன கயல், உற்சாகத்துல துள்ளி குதிச்சிட்டு வருவேன்னு பார்த்தா என்னமோ கப்பல் கவுந்த மாதிரி மூஞ்சி தொங்க போட்டு வர. என்னாச்சு? நம்ம போட்ட திட்டம், பட்ட கஷ்டம் எல்லாமே வீணா போச்சு. என்ன சொல்ற? என்னத்த சொல்றது கார்த்திக், நம்ம எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடக்கல. அந்த இளவரசியும் சுப்பிரமணி மாமாவும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க. அந்த இளவரசி வந்து ஏன் மாமா வீட்டுல உட்கார்ந்திருக்கா? என்ன சொல்ற கயல், என்னால நம்பவே முடியல. அந்த வார்ட் பாய் தான் கரெக்டான சமயத்துல வந்து உங்க அக்கா கர்ப்பத்தை கலச்சப்போ சுப்பிரமணி தான் தான் புருஷன் போட்ட கையெழுத்தை இளவரசி கரெக்டா வீட்டுல அம்மா கொண்டு கொடுத்தானே, யாரும் நம்பலையா? அந்த வார்ட் பாய் கரெக்டான நேரத்துல கொண்டு வந்த சர்டிபிகேட்டை கொடுத்தான். ஆனா நமக்கு தான் நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நம்ம போட்ட பிளான் எல்லாம் புஷ்பனம் ஆயிடுச்சு. எங்க அக்கா கிட்ட சாமர்த்தியமா பேசி சுப்பிரமணி மாமாவ ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சு புருஷங்கிற இடத்துல அவரை கையெழுத்து போட வச்சு அந்த சர்டிபிகேட்டை வார்ட் பாய் மூலமா வீட்டுல கொடுக்க வச்சது எல்லாமே வீணா போச்சு. இல்ல கையில், என்னோட எந்த பிளானும் இது வரைக்கும் இவ்வளவு சொதப்பினதே இல்ல. இளவரசி அவ விருப்பப்பட்டு ஒன்னும் சுப்பிரமணிய வீட்டுக்கு வரல, அவ அவங்க அம்மாக்காக தான் அங்க வந்திருக்க. அதனால நீ மனசு தளர விடாத, தைரியமா ஓ சுப்பிரமணி உனக்கு கிடைப்பான், என் இளவரசி எனக்கு கிடைப்பா. இப்படிதான் இத்தனை நாள நானும் நம்பிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் என்னென்னமோ நடந்து போச்சே. இங்க பார் கயல், ஈருடல் ஓர் உயிர் அன்யோன்யமா இருக்கிறவங்களே இந்த காலத்துல பிரிச்சிடலாம். நான் தான் சொல்றேன்ல, இளவரசி அவன் மனசுக்கு பிடிச்ச உடனே இங்க வரல, அவங்க அம்மாக்காக தான் இங்க வந்திருக்கா. அதனால அவளை மறுபடியும் பிரிச்சு அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புறது ரொம்ப சுலபம். நீ கவலைப்படாத, தைரியமா இரு. சரி, இப்ப என்னதான் பண்ண போற? பெருசா நம்பிட்டு இருந்த உங்க அக்கா மேட்டர் நம்மள கால வாரி விட்டுருச்சு. இனிமே நான் அடுத்து கொடுக்க போறது மரண அடிதான். இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இதுல எழுதணும். என்னமா சாம்லி, என்ன சித்தி கிட்ட பாடம் படிக்கிறியா? ஆமா, இவ்வளவு நாளே எனக்கு சொல்லி தர யாரும் இல்ல, இப்பதானே சித்தி வந்திருக்காங்க. அத சித்தி கூட படிச்சிட்டு இருக்கேன். வாசு, நீ நினைக்கிற வந்து உட்கார்வா. இருக்கட்டும்பா. இளவரசி, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு முடிவு எடுத்தாலும் நல்ல முடிவாத்தாமா எடுத்திருக்கிற, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. வாங்க மாமா. அப்பா, 4 மணிக்கு போனீங்க, இப்பதான் வரீங்க? அது வந்துப்பா, நம்ம ஜோசியக்காரரை பாக்கிறதுக்காக போயிருந்தோம். ஜோசியம் பாக்கிறதுக்கா? முக்கியமான வேலையாப்பா? அது வந்து வாசு, நீயே சொல்லுப்பா. அது ஒண்ணும் இல்ல சுப்பிரமணி, உன் கல்யாணம் தான் ஒரு விபத்தான நடந்து முடிஞ்சு போச்சு. இல்ல, பேர் பொருத்தம் பாக்கல, ராசி பொருத்தம் பாக்கல, ஆண்டவ சன்னிதானத்துல இளவரசி கழுத்துல தாலியா கட்டிட்டேன். கல்யாணம் தான் அவசர அவசரமா நடந்தாலும் இனிமேல் பட்டு நடக்க வேண்டிய சுபகாரியம் எல்லாம் நடக்கணும் இல்லையா, அதுக்காகத்தான் ஜோசியரை பார்த்து நாள் குறிச்சுட்டு வந்தோம். வர 5ஆம் தேதி சாந்தி முகூர்த்தத்துக்கு நல்ல நாள்ன்னு ஜோசியர் நாள் குறிச்சு கொடுத்துருக்காரு. அந்த தேதியை விட்டா அப்புறம் 1 மாசத்துக்கு நாளே கிடையாதான். மாமா, இப்போ அதுக்குள்ள என்ன அவசரம்? என்ன சுப்பிரமணிய, புரியாத பிள்ளையா இருக்கிற? இவ்வளவு நாள் தான் நீ இளவரசியும் சண்டை சச்சரவுன்னு தனித்தனியா பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க, இப்பதான் ஒத்துமையாயி ராசியாயி வந்துட்டீங்கல்ல, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சுபகாரியத்தை தள்ளி போட சொல்லு. காலாகாலத்து நடக்க வேண்டியத நடத்தி முடிச்சிட வேண்டியதானப்பா. சரி மாமா. சரி பெருமாள், நான் கிளம்புறேன்பா. இரப்பா, என்ன அவசரம்?
அதான் பூரியா சப்பாத்தி ஏதோ சுட்டுக்கிட்டு இருக்கா, இருந்து சாப்பிட்டு போயா. நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன்ப்பா. அம்மா இளவரசி, நான் போயிட்டு வரேம்மா. ஜானகி, அப்பா வர்ற 5ஆம் தேதி எல்லா வேலையும் நீ தான் எடுத்து போட்டு செய்யணும், சரியா? நான் வரேம்மா. வா, வாசல் வரைக்கும் வர. சுப்பிரமணி கையில கல்யாணம் சொன்ன கடுப்புல நடந்து முடியணும். அப்படி நடந்தாதா எனக்கு நிம்மதி, அவளுக்கும் நிம்மதி. எப்பதான் நடக்க போகுதோ? எல்லாத்தையும் நல்லபடியா நடத்திவையாண்டவா, எல்லாமே உன் கையில தான் பாருக்கு. என்ன இவன் வந்துகிட்டு இருக்கான்? கட்டையில போறவன் உருப்படைய ஒரு பதிலையும் சொல்லவே மாட்டான். வந்துட்டான் இந்த உலகத்துல வாழறது. ராசுமா, என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டு இருக்க? கயல் கல்யாண விஷயமா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். 15 நாள்ல நம்ம சுப்பிரமணி கயல் விழிக்குளத்துல தாலி கட்டணும்னு நீ கெடு விதிச்சுட்டு வந்த. அந்த கெடு முடியறதுக்குள்ள சுப்பிரமணிய இளவரசி கழுத்தில் கட்டின தாலிக்கு அர்த்தம் தெரிஞ்சிச்சுமா? ஆமாம்மா, மருமக மனசு மாதிரி சுப்பிரமணி கூட சேர்ந்து வாழ்வுன்னு வீட்டுக்கு வந்துட்டா. என்ன பண்ணுறது, இளவரசி மனசு மாதிரி வீட்டுக்கு வந்ததை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இருந்தாலும் கயல்வெளி வாழ்க்கையை நினச்சா மனசுக்கு சங்கடமாக தான் இருக்கு. என்ன பண்ணுறது, யார் தலையில் என்ன எழுதியிருக்கோன்னு நினச்சி மனசு தேத்திக்கிறத தவிர வேற என்ன பண்ண முடியும் சொல்லு. ராசம்மா, கயல்விழியோட மனசை மாற்றி அவளுக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குமா? நான் நல்ல பையனாக பார்க்குறேன், நீ ஒரு நல்ல இடமா பாரு. ஏதாவது தோதுப்பட்டு வந்துச்சுன்னா பேசி நல்லபடியாக கல்யாணத்தை முடிச்சிடலாம். எப்படியோ எல்லாருமா சேர்ந்து என் பொண்ணோட வாழ்க்கையை பாழாக்கிட்டு இப்போ ரொம்ப நல்லவன் மாதிரி அவன் மேல அக்கறை இருக்கிறவன் மாதிரி வேஷம் போடுறியா? என் மூத்த பொண்ணு வாழ்க்கை பாழாயிடுச்சு. இப்போ உன் புள்ள சுப்பிரமணியால என் 2வது பொண்ணு வாழ்க்கையும் வீணாயிடுச்சு. நாங்க உங்களுக்கு என்னையா கெடுதல் செஞ்சோம்? என் குடும்பத்துக்கு ஏயா இப்படி வீணா கெடுதல் நினைக்கிறீங்க? இதுவர் நடந்தது எதுவுமே நம்ம கையில இல்லை. மேல இருக்கிறவன் ஆட்டி வைக்கிறான், நம்ம ஆடுறோம். இதுதான் உண்மை. இதில் நான் உனக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுனே தெரியல. ஆனால் ஒன்று ராசம்மா, கயல்வெளி வாழ்க்கை எப்படியோ போட்டுன்னு அப்படியே விட்டுறவன் இல்லை நானும். சுப்பிரமணிய குணமும் அதே மாதிரி தான். அதனால் கயல்வெளிக்கு ஒரு நல்ல பையனாக பார்த்து நானே கல்யாண ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன். என்ன நம்பு, நான் வரேன். போகிற பக்கம் நாம் போனாலும் விளங்கிடும். சித்தப்பா, நீங்களும் ஹோம்வொர்க் எழுதுறீங்களா? இல்லடா, ஆர்டர் எழுதிட்டு இருக்கேன். கொடுக்க வேண்டிய சரக்குலாம் இருக்குல்ல, அதான் நோட் பண்ணிட்டு இருக்கேன். நீ எழுது. ஷம்லி, டீ எடுத்துக்க சொல்லு. எடுத்துக்க. கொஞ்சம் சூடு ஆறட்டும் சித்தி, அப்புறமா நான் குடிச்சுக்கிறேன். சரி, இங்க வைக்கிறேன். அண்ணி, அப்பா எங்க போயிருக்காங்க? தெரியல சுப்பிரமணி, என்கிட்ட எதுவும் சொல்லல. என்ன
அம்மாணி சித்தப்பா கிட்ட பேசவே விட மாட்டேங்கற உன் பேச்சு காப்போ ஏய் உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகல சரியா வா உள்ள அண்ணா பெரியப்பா இல்லையா அப்பா இல்ல வெளியில போயிருக்காரு நீ வா உள்ள இல்லனே பரவாயில்லை இருக்கட்டும் வான்னு சொல்றேன்ல அண்ணே உங்களை மறுபடியும் இந்த வீட்டில் பார்க்கறதுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணே பெரியப்பா எப்போ வருவாருண்ணே என்ன விஷயம் சொல்லு அண்ணே நம்ம சொந்த ஊர்ல அப்பா ஞாபகமா நினைவு மண்டபம் கட்டணும்னு அம்மா ஆசைப்படுறாங்க அதான் அது விஷயமா பெரியப்பா கிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன் நல்ல விஷயம் தானே எப்போ ஆரம்பிக்க போறீங்க அது பெரியப்பா கிட்ட பேசிட்டு தானே முடிவு எடுக்கணும் ஏன்னா குடும்பத்துக்கு மூத்தவர் அவரு தானே அதான் அவர்கிட்ட கலந்து பேசி முடிவு எடுத்துட்டு சொல்லி அம்மா அனுப்புனாங்க ஆமா அவர் அப்படியே ஊருக்கெல்லாம் நல்லது பண்ணி எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிட்டு போன மனுஷன் பாரு அவருக்கு மண்டபம் ஒரு கேடு எல்லாத்தையும் மறந்துட்டு அண்ணனுக்கும் அண்ணன் குடும்பத்துக்கும் துரோகம் பண்ணவர் தானே உங்க அப்பா அவருக்கு மண்டபம் கட்டணும்னு எங்கள்கிட்டயே வந்து கேக்குறியே உனக்கு என்ன நெஞ்ச அழுத்தம் இருக்கும் வீடு தேடி வந்திருக்கான் அவங்க கிட்ட இப்படியா பேசுறது நல்லவங்களா இருந்தா நல்லபடியா நடந்துக்கல சுப்பிரமணி இவன் இவங்க அப்பா இவங்க அம்மா எல்லாமே நம்ம குடும்பத்துக்கு பச்ச துரோகம் பண்ணவங்க இவங்களை எல்லாம் இப்படி தான் நடத்தணும் போது நிசி ஜானகி நான் உன்ன பாத்துக்கிட்டு தான் இருக்கறேன் எப்ப பார்த்தாலும் சரியான ஜென்ம விரோதியா பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கறேன் அவன் இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கான் தெரியுமா உனக்கு மாமா கொஞ்சம் பொறுமையா இருங்க சரியா இனிமேல் பட்டி நீ பண்ற அவமானத்தெல்லாம் தாங்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாதுப்பா இன்னைக்கு எல்லா உண்மையை சொல்லி தீரத்தான் போறேன் மாமா அவசரப்படாதீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க என்ன நடந்து போச்சு அண்ணி தான என்ன திட்டுனாங்க திட்டிட்டு போட்டோம் அதனால எனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்ல சரியா மனுஷன் வாழும்போது எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம்ப்பா ஆனா செத்ததுக்கு அப்புறம் சாமிக்கு நகர் ஆயிடுறாம்பா அப்படி நினைச்சுக்கிட்டு தானே உங்க அப்பாவுக்கு மண்டபம் கட்டணும் நீங்க வந்து கேட்டேன் ஆனா ஜானகி பரசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு எப்படி எல்லாம் பேசுது பத்தியா இவன் குடும்பம் நம்ம குடும்பத்துக்கு பண்ண எந்த துரோகத்தை வேணாலும் மறந்துடலாம்ப்பா ஆனா சின்ன குழந்தை ஆபரேஷன் ஆகி ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருந்தப்போ இவங்க அம்மா பேசின பேச்சையும் இவன் திரும்பி பார்க்காம போனதையும் இந்த ஜென்மத்துல என்னால மறக்க முடியாது நீ கோவப்படுறதுல நியாயம் இருக்குது ஜானகி ஆனா உண்மை என்னன்னு தெரிஞ்சா நீ கோவப்பட மாட்ட காமிரி ஆபரேஷனுக்காக பணம் கொடுத்தது யார் தெரியுமா என்னப்பா இப்படி கேக்குறீங்க நீங்க தானே ஆபரேஷனுக்கு பணம் கொடுத்து உதவுனீங்க அத எப்படி என்னால மறக்க முடியும் பணம் கொடுத்தது நான் தான்மா ஆனா அது என்னுடைய பணம் இல்ல பணம் தான் ஆபரேஷனுக்கு கொடுத்த பணம் சரியா கொடுத்த பணம் அத நான் கொடுத்த பணம்னு சொன்னா அவங்க வாங்கிக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஏன் மூலியமா கொடுத்து கொடுக்க வச்சாமா இது மட்டுமல்ல இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணணும்ன்றதுக்காகவே சரிய சுப்பிரமணியிட்ட கோச்சிட்டு போய் அவங்க அம்மாவோட போய் சேர்ந்தான் செயினுடைய அம்மாவால இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு கெடுதல்லாம் நடந்துச்சோ அதுக்கு பரிகாரம் தேடுறதுக்காக அவங்க அம்மாவோட போய் சேர்ந்துக்கிட்டு எவ்வளவெல்லாம் நல்ல காரியம் பண்ணியிருக்கிறான்னு தெரியுமா உனக்கு அவன் சொந்த வீட்லயே அவன் ஆளுங்களை வச்சு கொள்ளடிக்க வச்சான் இவ்வளவு நல்ல காரியம் பண்ண அவனை போய் இப்படி எல்லாம் பேசுறியம்மா இது உனக்கே நல்லா இருக்கா சரியா நான் கூட உன்னை பல நேரங்களை தப்பா நினைச்சிட்டேன்டா எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்க தெரியுமா அண்ணா நான் ஒன்றும் பெருசா பண்ணலண்ண அம்மாவும் அப்பாவும் உங்களுக்கு செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தெரியிட்டேன் அவ்வளவுதான் சரியா உன் மனசை புரிஞ்சுக்காம நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் தயவு செஞ்சு எதையும் மனசுல வச்சுக்காத என்ன மன்னிச்சது ஐயோ என்ன நீ பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசிக்கிட்டு நீங்க குழந்தை மேல இருக்க பாசத்துல தானே அப்படி நடந்துகிட்டீங்க நான் இதையும் மனசுல வச்சுக்கல அண்ணி நீங்களும் எல்லாத்தையும் மறந்துருங்க ஷாம்லி குட்டி சித்தப்பா சரி நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன் இளவரசி நீ அவசியம் வேலைக்கு போய் தான் ஆகணும் மாமா நான் வேலைக்கு போலனா என் அம்மாவும் தங்கச்சியும் யார் பாத்துப்பாங்க அதுக்கு இல்ல நான் எதுக்கு தடுக்காதீங்க அவங்க எப்பவும் போல வேலைக்கு போட்டோம் சுப்பிரமணி மாமா காரணமா தான் சொல்றேன் அவங்க எப்பவும் போல வேலைக்கு போட்டோம்
எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. சரி நான் வரேன். சரிமா. நான் போய் குழந்தை ஸ்கூல்ல விட்டுட்டு வரேன். ஷாம்லி வா. மாமா வா உள்ள வாங்க. வா சரியா. குட் மார்னிங் இளவரசி. அந்த ஃபைல். குட் மார்னிங். ஃபைல் ரெடி ஆயிடுச்சு, நான் கொண்டு வந்து தரேன். ஓகே. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன இளவரசி, வர வழியில் எல்லா ஸ்டாஃபுக்கும் விஷ் பண்ணுறேன், உன்னோட வெல் விஷன் நானே எனக்கு விஷ் பண்ண மாட்டியா? சரி விடு, நீ நான் வேற நீ வேறன்னு பிரித்து பார்க்கல, அதனால எனக்கு விஷ் பண்ணலன்னு நினச்சிக்கிறேன். என்னப்போ அப்புறம் எப்படி இருக்கும் புருஷன் வீடு, வசதியெலாம் சௌகரியமாக இருக்கா? நான் கூட இந்த அப்பள விஷயம் சுப்பிரமணி நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தது எல்லாமே ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பிசினஸ் அக்ரிமெண்ட் தான் நினைச்சேன். ஆனால் அப்புறம் தான் தெரியுது, பக்காவாக மாஸ்டர் பிளான் பண்ணி சுப்பிரமணி நம்ம ஆஃபீஸ்க்கு வர வச்சு நீ மெல்ல போய் அவன் வீட்டில் செட்டில் ஆகிட்டல. இந்த விஷயத்தில் நீ கொஞ்சம் அவசரப்பட்ட இளவரசி, உங்கள் அம்மாவோட சந்தோஷம் முக்கியங்கிறதுக்காக உன்னோட சந்தோஷத்தை இப்படி சாகடிச்சிட்டியே. உன்னோட அழகு அறிவுக்கும் அந்த சுப்பிரமணி எந்த விதத்திலும் பொருத்தம் இல்லை இளவரசி, எப்படி அவங்க கூட சந்தோஷமா வாழ முடியும்? உனக்கு எல்லா விதத்திலையும் பொருத்தமானவன் நான் தான் இளவரசி. எனக்கும் உனக்கும் தான் ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கு. நானும் நீயும் பைக்ல போனா பாக்குறதுக்கு எப்படி இருக்கும், எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நீயே சொல்லு. அதை விட்டுட்டு அந்த சுப்பிரமணிய கூட போய் அந்த அழுக்கு எம்ஐடியில் அப்பளத்தெல்லாம் வச்சுக்கிட்டு ஐயோ நினைச்சாலே கண்டாவே இருக்கல. வருஷம் நான் உங்களை புத்திசாலி பொண்ணு நினைச்சேன், இப்படி அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டே வருஷம். பேசி முடிச்சிட்டியா இல்ல இன்னும் ஏதாவது இருக்கா? இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல் வார்ட் பாய் சுப்பிரமணிய அண்ணியோட அபாஷன் சம்பந்தமா ஒரு சர்டிபிகேட் கொடுத்தான்ல, அதுவும் என்னோட திருவிளையாடல் தான். நீ அந்த வீட்டில் போய் தங்கிடக்கூடாது, மறுபடியும் சுப்பிரமணியத்து கூட சேர்ந்து வாழ்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் போட்ட பிளான் தான் அது. அதையெல்லாம் மீறி மறுபடியும் நீ போய் இந்த வீட்டில் தங்கிட்டியே, அப்படி என்ன திடீர்னு அவன் மேலே ஒரு பக்தி ஆசைன்னா எனக்கு புரியல. என்ன வருஷம் இதை பார், இத்தனை நாள் நான் தனியாக இருந்தேன், என் புருஷனை விட்டு நான் தனியாக இருந்தனால்தான் இவ்வளோ நாள் என்கிட்ட வாலாட்டினேன். ஆனால் இப்போ நான் என் புருஷன் வீட்டில் புருஷன் கூட இருக்கேன், இன்னும் என்கிட்ட ஏதாவது வாலாட்டணும்னு நினச்சேன், அப்புறம் நான் பதில் சொல்ல மாட்டேன், சொல்ல வேண்டியவங்க வந்து சொல்லுவாங்க. ஜாக்கிரதை.